அறந்தாங்கியில் அவலங்களை ஒழிக்க மீண்டும் ஒரு முறை தனக்கு வாய்ப்பு தாருங்கள் என திமுக வேட்பாளர் மெய்யநாதன் வாக்கு கேட்டார். அறந்தாங்கி அருகே வள்ளவாரி கடை வீதியில் திமுக வேட்பாளர் மெய்யநாதன் பொதுமக்களிடையே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். பின்னர் திறந்த வேனில் வேட்பாளர் பேசும்போது, கஜா புயல் ஏற்பட்ட போது இந்த பகுதி முழுவதும் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருந்தபோது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய அவர், இதுபோன்ற அவலங்களை ஒழிக்க மீண்டும் எனக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் என்று இருகரம் கூப்பி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் மாநில நிர்வாகி மகாதேவன், சேர்மன் மகேஸ்வரி சண்முகநாதன், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் ராஜேந்திரன், தென்றல் கருப்பையா, முத்துசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனால திமுக தலைவர் முதலமைச்சரானவுடன் 3500 கனஅடி 4000 கனஅடி தண்ணீர் திறக்கத்தை கட்டண கால்வாயில் எடுக்கிற அளவுக்கு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்கிற உறுதியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் மட்டும் 2 கோடி ரூபாய்க்கு தூர்வார்கள், இந்த கடைமடை வாய்க்கார்கள். என்னாச்சு தெரியுமா, வெறும் 2 லட்சத்துக்குள்ள வேணும் எடுத்துட்டு போயிட்டாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு இந்த தூர்வார்கள் அதிகாரிகள் உங்களுக்கு முன்னாடிதான் வச்சு கேட்டேன், ஒரே 1 ரூபாய்க்கு தூர்வாங்க பெண்களுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இது யார் கையில இருக்கு? முதலமைச்சர் கையில இருக்கு. முதலமைச்சர் பழனிசாமி கையில் இருக்கு. முதலமைச்சரே ஊழல் பெறவையா இருந்தா அப்புறம் எப்படி நடக்க வேல? எண்ணி பாருங்கள். திமுக தலைவர் தலைவர் கலைஞரையா, இதுக்கெல்லாம் பொதுப்பணித்துறை அமைச்சர், இதெல்லாம் பார்த்ததுக்கு ஐயா கலைஞரையா கையில வச்சிருந்தார். நேர்மையா இருந்துச்சு, சிறப்பா செயல்பட்டார். காவிரியை காப்பாற்றுகின்ற தலைவராக தலைவர் கலைஞர் இருந்தார். இன்றைக்கு அத்தனை உரிமைகளை விட்டுக் கொடுக்கின்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதே மாதிரி 3 வேளாண் சட்டங்கள் நம்ம எல்லாம் பாதிக்கக்கூடிய